இன்றைய தினம் ஓகேவா, எங்கள் கட்சிக்காரர் சவுக்கு சங்கர், சைபர் கிரைம் போலீஸார், சிட்டி முன்னாடி எடுத்தது சைபர் கிரைம் ரூரல் எடுத்தாங்க, எஸ்பி 21/2024 அந்த கிரைம் நம்பரில் முன்னாடி ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க, கஸ்டடி எடுத்தாங்க. அதன் பின்னிட்டு அவருக்கு கடந்த 4/6/2024 மாண்புமிகு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டது. அன்றைய தினமே 4/6/2024 சவுக்கு சங்கரை மேலும் ஒரு வழக்கில் குற்ற எண் 25/2024 சைபர் கிரைம் சிட்டி மாநகரம், அந்த வழக்கில் 6/5/2024 போடப்பட்ட எஃப்ஐஆரில் டிலேயாக 4/6/2024 அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபார்மல் அரெஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மல் அரெஸ்ட்டு கொண்டு வந்துட்டு இங்கே இன்றைக்கி ரிமாண்ட் பண்ண கொண்டு வந்தாங்க. அதற்கு நாங்கள் வந்துட்டு எங்கள் தரப்பில் டிஃபென்ஸில் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தோம். ஒரு வழக்கில் பிரேமா பேசி ஒரு வழக்கில் இருந்துச்சுன்னா அதை ரிமாண்ட் பண்ணலாம், மற்றபடி ஒரே ஒரு அக்கரன்ஸுக்கு பல வழக்குகள் போடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நிறையா சைட்டேஷன்லாம் கொடுத்துருந்தோம். இருப்பினும் பழைய வழக்கில் அவருக்கு பெயில் ஆயிடுச்சு கடந்த 4/6/2024. இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 ஒரு சைட்டேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வழக்கில் ஒரு புகார்தாரர் அவர் கொடுத்ததுக்கப்புறமா எத்தனை புகார்தாரர் கொடுத்தாலும் அவரை அவங்கள வந்துட்டு அந்த வழக்கில் சாட்சிகளாக தான் சேர்க்கணும், மற்றபடி புதுசாக வந்துட்டு எந்தவித எஃப்ஐஆரும் போடக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை மேற்கோள் காட்டி இன்றைய ரிமாண்ட் பண்ண வந்த அந்த வழக்கில் நாங்கள் பேசினோம், எதிர்ப்பு தெரிவித்தோம். அதனை எல்லாம் பார்த்தாங்க, கன்சிடர் பண்ணாங்க. பிறகு அந்த வழக்கானது கடந்த May 14/3/2022 ஜஸ்டிஸ் ஜிகே இளந்தரையன் அவரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் மிக தெளிவாக எத்தனை பேர் புகார் கொடுத்தாலும் முதல் புகார் கொடுப்பவர் வழக்கே பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும், மற்றவர்கள் சாட்சியாக தான் அந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை கன்சிடர் செய்த ஜட்ஜ் அவர்கள் இந்த வழக்கில் பிரைமா பேசியிருக்கான்னு பார்த்தாங்க. இந்த மாதிரி எங்களோட ரூலிங்லாம் பார்த்ததுக்கப்புறமா இல்லை, நாங்கள் வந்துட்டு அரசு தரப்பில் ரிமாண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவித்தாங்க. இந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த ரூலிங்லாம் பரிசீலனை பண்ணி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் வழக்கில் முடிஞ்சிச்சு. அதனால் இதை வந்துட்டு இன்றைய தினமே ஓன் பாண்டில் விடுவிப்பதாக உத்தரவு பிறப்பித்தார். அதனால் இந்த வழக்கில் அவர் வந்துட்டு இனி பெயிலோ எதுவும் தேவையில்லை. அவர் இன்றைய தினம் ஜட்ஜ் அவர்கள் ஓன் பாண்டில் விடுதலை செய்து விட்டார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெயிலில் விடுதலை செஞ்சுட்டாங்கன்னு தெரிவித்துக்கொள்கிறேன். பிணை வழங்கப்பட்ட வழக்கு அது வந்துட்டு வேறு கிரைம் நம்பர், இது வந்து சப்சிக்வெண்ட்டாக ஒரே அக்கரன்ஸுக்கு இன்னொரு எஃப்ஐஆர் போட்டிருக்குறாங்க. அது இதில் டிஃப்ரெண்ட்டு கம்ப்ளைண்ட். அதனால் இல்லை பிரைமா பேசியிருக்கா என்ன காரணம்னு சொன்னப்போ எல்லாமே ஏற்கனவே ஒரு 7 வழக்கில் 4 வழக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்வெஸ்டிகேஷனாக ஓவரு, இது அவரை அலக்கழிப்புக்காக போடப்பட்ட வழக்கு என்பது வந்துட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டோம். இன்றைய தினமே அவர் வந்துட்டு ஓன் பாண்டில் விடுதலை செய்கிறதா சொல்லிட்டாங்க, பெயிலில் விடுறதா சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு சம்மந்தமாக இனிமேல் அவர் வந்துட்டு நேராக ஹியரிங் ட்ரையலுக்கு வந்தால் போதும். இதுவரை இந்த 2 வழக்கு மட்டும்தான், ரெண்டுமே பிணை ஆயிடுச்சு, வேறு எந்த வழக்கும் இன்றைய தினத்தில் நிலுவையில் இல்லை. அவர் இந்த கட்டு தனக்கு போடப்பட்ட மாவு கட்டு வந்துட்டு கடந்த 13/5/2024 போடப்பட்டது. இதுவரைக்கும் புழல் சிறையில் வந்துட்டு அதை மாற்றலை. கேட்டதுக்கு கோயம்புத்தூர் சிறையிலேருந்து எந்தவித மெடிக்கல் ரெக்கார்டும் வரலை, அதனால் மாற்ற மாட்டோன்னு சொல்லிட்டாங்களாம். அதை நேரடியாக நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் முறையிட்டார். அதை அவர் பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக என்ன நாளைக்கு தான் தெரியும்.